இந்த வீடியோல நம்ம அடினோட எப்படி நம்ம 4x4 கீபோர்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணதுன்னு பாப்போம். சோ இதுக்கு வந்து தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு அடினோ நானோ யூனோ ஆர் மெகா, உங்களுக்கு எந்த அடினோ கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு யூஎஸ்பி அடினோ யூஎஸ்பி கேபிள் பிளஸ் ஒரு 8 ஜம்பர் வயர்ஸ் தேவைப்படும் மெயில் டு மெயில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேட்ரிக்ஸ் கோடிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து அரே மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே அதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் அர்டினோ வந்து உங்களோட பிசியில் கனெக்ட் பண்ணுறங்க. கனெக்ட் பண்ணுற நான் வந்து அர்டினோ மெகா யூஸ் பண்ணுறேன். நான் வந்து உங்களுக்கு அந்த சர்க்கியூட் டயக்ராம் காட்டுறேன். ஸோ இதான் அந்த சர்க்கியூட் டயக்ராம். 2 to 9 வரையும் கனெக்ட் பண்ணோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 4 வந்து ரோஸ் அண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் 4 வந்து காலம் வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ இது வந்து அரேல ஒர்க் ஆகிற ஃபங்க்ஷன். நான் உங்களுக்கு வந்து அரேவை வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமில் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் லைன்லேருந்து நம்ம ரீட் பண்ண ஆரம்பிப்போம். அதுலேயே அரேன்றதையும் சொல்லிடுறேன். ஆஷ் இன்க்ளூட் கீபேட் டாட் ஹெச். ஸோ நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான், கீபேட் டாட் ஹெச்ன்றது வந்து ஹெட்ரு ஃபைல். ஸோ இதில் வந்து கீபேடுன்ற லைப்ரரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லைப்ரரி வந்து சில பேருக்கு வந்து ப்ரீ இன்ஸ்டாலில் வரும், சில பேருக்கு வந்து இன்ஸ்டாலில் இருக்காது. ஸோ இதனால் வந்து நான் உங்களுக்கு இந்த லைப்ரரி வந்து உங்களுக்கு நான் கீழே என்னோடய ப்ளாக் வெப்சைட்டில் தரேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது கான்ஸ்ட் பைட் ரோ காலம் 4. நம்ம வந்து எப்போவுமே வந்து இங்கே இன்ட் மெயின் போட்டு நம்ம வந்து இன்டிஜர் கொடுத்து பின் நம்பர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதில் வந்து வந்து கான்ஸ்ட் பைட் பைட்டுன்ற வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கோம். பைட்டுன்றது வந்து ஒரு பிட் வந்து கணக்கிறதுக்காக, அதாவது வந்து ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் இன்டிஜர் வேல்யூ பைட் வேல்யூன்னு சொல்லிட்டு, அந்த இதுவில் பைட் வந்து யூஸ் பண்ணுவோம். ரோஸ் வந்து நம்ம வந்து 4 பின் அலங்கேட் பண்ணுறோம். ஸோ வந்து ஃபோர் பின்ஸ் நம்ம அலங்கேட் பண்ணுறதுனால 4 பின்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். காலம்ஸ்க்கும் நம்ம வந்து 4 பின் கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது கேரக்டர் கீ ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ நம்ம வந்து இதோட அரேவை தான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இதையும் வந்து ஒரு அரேவாக நம்ம வந்து போட்டோம். போட்டு இதோட அரே வந்து ஈக்குவல் டு போட்டு ஒரு அரே வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நம்ம கீபோர்டில் இருக்க வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4. உங்கள்கிட்ட கீபோர்டு இருந்தாக்கா நீங்கள் அதை பாருங்கள், இல்லை இமேஜ் கூட பாருங்கள். இதே ஆர்டரில் தான் கீபோர்டும் இருக்கும். நீங்கள் இங்கே மாற்றினீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ மாறிக்கும். இங்கே நீங்கள் வந்து சப்போஸ் வந்து 1 கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் வேணும்னாக்கா இப்போ நீங்கள் இந்த இடத்துல எடுத்துகிட்டு டபுள் கோட் கொடுத்துட்டு இந்த இடத்துலையும் டபுள் கோட் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு ஏதோ இப்போ வந்து 1 அழுத்தினா எனக்கு இந்த பேர் வரணும்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ZEATECH ZTECH நான் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் வந்து 1 அழுத்தினாக்கா எனக்கு அதான் வரும், ZTECH எனக்கு வந்து வரும், 1 வராது. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து நான் அரேவை பற்றி உங்களுக்கு வந்து நான் அப்புறமா சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த கீபோர்டுக்கு இந்த அரேவை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த அரே ஃபங்க்ஷன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரோ அண்ட் காலமாக நம்ம பிரிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா 2, அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வந்து பிரிச்சுப்போம். அடுத்தது பைட் ரோ பின்ஸ் ரோ. ஸோ வந்து இது வந்து வேரியபிள் நேம் ரோ பின்ஸ்ன்றது. இங்கே வந்து நீங்கள் என்னென்னாலும் போட்டுக்கலாம். ரோஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம இங்கே கொடுத்த வேரியபிள் நேம் வந்து இங்கே நம்ம லிங்க் பண்ணுறோம். லிங்க் பண்ணிட்டு ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரோ, இதோ இங்கே பாருங்கள் ரோ, இந்த ரோ வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே மென்ஷன் பண்ணுறோம் இதோட ஈக்குவல் டு போட்டு இது வந்து எந்தெந்த பின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்டிஜர் கொடுத்து நம்ம பின் நம்பர் மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து நம்ம ரோவாகவே செட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து ரோஸ்க்கு, செகண்ட் ஒன் வந்து காலம்க்கு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கீபேட் இஸ் ஈக்குவல் டு கீபேட் மேக் கீ மேப். அதாவது ஆக்சுவலாக வந்து கீ மேப்புன்ற வேர்டு வந்து இந்த லைப்ரரியில் C++ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கீவேர்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்மளா எழுதுறது கிடையாது, அதில் வர்றதை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கீஸ் ரோ பின் காலம் பின்ஸ் ரோஸ் கால்ஸ்னு, இங்கே ரோஸ் கால்ஸ் வந்து தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த காலம் பின்ஸ் இதெல்லாம் வந்து அதிலே வந்தது தான். ஸோ இதில் வந்து இந்த லைன்லாம் மாற்றாதீங்க, இது ரெண்டு வேணால் மாற்றிக்கோங்க உங்கள் வேரியபிள் நேம்க்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் வந்து வாய்ட் செட்டப்பில் வந்து நம்ம சீரியல் டாட் பிகின்னு சொல்லிட்டு செட் பண்ணுவோம். 9600 பேண்ட் வந்து கரெக்டான பேண்டு.
ஸோ அதுக்கு மேலே மாற்றி பார்த்தீங்கனாக்கா வேல்யூஸ் வந்து சில டைம் மாறும். ஸோ அதனால் 9600 ஓகே. அதுக்கப்புறம் வாய்டு லூப், லூப் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ரிட்டர்ன் ஆகிக்கிட்டே இருக்கும்ன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பொண்ணுன்னு பார்க்கும்போது கேரக்டர், கேரக்டர் மீன்ஸ் எப்படின்னாக்கா இது எல்லாமே கேரக்டர்ஸ், இந்த சிங்கிள் கோடில் வர்றது எல்லாமே கேரக்டர், டபுள் கோடு வந்தாக்கா அது ஸ்ட்ரிங்குன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோஸில். ஸோ ஓகே, இப்போ வந்து கேரக்டர் இஸ் கீ, கீன்றது வந்து வேரியபிள் நேம் வச்சுக்கோங்க. ஸோ அது இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு கீபேட் கெட் கீஸ், அதாவது கீபேட்லேருந்து வேல்யூவை எடுத்து தர்றது தான் கீன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை இந்த கீபேட் டாட் கெட் கீஸ்ன்றது வந்து இஃப்பில் போட்டால் வேலை செய்யாது, அதனால் வந்து கீன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கீ வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் சீரியல் டாட் பிரிண்ட் கீ, இப்போ வந்து கீ கீஸ் ஈக்குவல் டு என்ன, கீபேடோட வேல்யூஸ் தானே. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து கீயோட வேல்யூலாம் வந்து எனக்கு இப்போது சீரியலாக பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே நான் ஏன் 1, 2 அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணலனாக்கா, இஃப் கே 1 இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து நான் வந்து 0107 சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம ஸ்ட்ரிங்கு கொண்டு வரணுனாக்கா அதுக்கு வந்து கோடிங் வேறு எழுதணும். நான் இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம நார்மலாக பேசிக்காக எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து இந்த இது வேணாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணலான்னு இருந்தேனாக்கா, இஃப்னு போட்டு ஒரு ஒரு 1 அழுத்துனா 1 பிரிண்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி கொடுக்கலான்னு இருந்தேன். ஓ, அந்த லைன் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு தான் இந்த கீ இஸ் ஈக்குவல் டு கீபேட் டாட் கெட் வேல்யூ இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதனால் இந்த கீ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கோடிங்க்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, என்னோடய டூல்ஸ் போங்க, என்னோடய அடினோ மெகா நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய போர்ட் வந்து COM3 வருது, உங்களுக்கு என்ன வருது வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் காம் போர்ட் ஓப்பன் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா இப்போ பிளாங்காக இருக்கும். இப்போ வந்து என் கீபேடில் நான் ஏ ப்ரெஸ் பண்ணுறேன், 3, 2, 1. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது பிரிண்ட் ஆகுது, ஆஷ் ஸ்டார் 0. ஓகே, நம்ம பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து இதோட வேல்யூஸ் வந்து இதோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதே ஸ்டேட்மெண்ட்டில் வேலை செய்யுது. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து இதோட ஸ்ட்ரிங்கோட எடுத்து நம்ம வந்து ஒரு லாக் செய்கிற மாதிரி நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் இது அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.